ஏ திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்க ஃபைன் டாட் காம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த குட்டுதேஸ் வெப்சைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சட்டிங் டாட் இன் டேர்ம் இன்சூரன்ஸ்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவேன்னு போட்டிருக்கேன் பட் ஷார்ட் ஸ்பீட்டாக சொல்லிடுறேன் வச்சி இஸ் லைக் ஒரு அவங்களோட ஏஜ் என்னென்னு கேட்டுப்பேன் ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டுப்பேன் கண்டிப்பாக இன்கம் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் எவ்வளோ செம் ஷூட் வாங்கணும் ஃபியூச்சரில் எவ்வளோ செம்ம ஷூட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஐடியாவும் கொடுத்துருவேன் ஸோ பேஸ்ட் ஆன் தேட் ஒரு சில பேர் நல்ல ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா நல்ல ப்ரீமியம் ப்ராண்ட்லேயே கிடைக்கும் என்னோட ட்ரஸ்டட் பார்ட்னர் நான் கனெக்ட் பண்ணுவேன் தென் தே வில் கெட் இட் ஏன்னா நான் கன்சல்டன்னால் ஐ ட்ரை டு பி மோர் ட்ரான்ஸ்பெரன்ட் நெத்திக்கல் எங்கிட்ட பேசிவிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க எங்கிட்ட பேசிவிட்டு பேங்க் இன்சூரன்ஸ் டீமில் வாங்குவாங்க எங்கள்கிட்ட பேசிவிட்டு இல்லாட்டி தேவில் யாரோ பேசியிருப்பாங்க அவங்க மூலிமா வாங்குவாங்க சம் பீப்புள் கெட் த்ரூ மை ட்ரஸ்டட் பார்ட்னர் ஓகேவா ஸோ திஸ் வே ஒன்லி ஐ பீன் டூயிங் த லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு டெஸ்ட் மிமோரியல் ஃப்ரம் த கிளைண்ட் ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கன்சல்டிங் பண்ணுனா அந்தந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இப்போ லிங்க் போட்டிங்கன்னா சாரி லிங்க் கிளிக் பண்ணுங்கன்னா யூ விபிள் டு சி டி ஒர்க் வீடியோ பார்த்து எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க தட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாது அதுக்காக இந்த டிஸ்கிளைமரில் போட்டிருக்கிறேன் இது வந்து சர்வீஸ் இன்ட்ரெஸ்டிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே ஹீ காட் காட்ட கிளைம் சம்வேர் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நினைக்கிறேன் செகண்ட் ப்ரீமியம் மாத்தம்தான் கட்டியிருக்கிறாரா என்னன்னு ஞாபகம் எனக்கு பட் கம்ப்ளீட்டாக டூ இயர் வெயிட்டிங் பீரியட் முடியலன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் முடியல ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லேயே கிளைம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹீஸ் நேம் இஸ் மிஸ்டர் மணிகண்டன் ஹீ இஸ் அ ஃபார்மசிஸ்ட் ஐ பிலீவ் ஹிஸ் அ பிஹெச்டி ஐ ஃபர்காட் இட் வாட்ஸ் டுடவுட் மோஸ்ட் ஆஸ் வெங்கட்ஸ் டெடிகேஷன் டு ஃபைண்டிங் அ பிளான் தட் ட்ரூலி சூட்டட் மை நீட்ஸ் அண்ட் பட்ஜெட்

அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும் பண்ணணுங்கிற நான் ஆசைப்படுவேன் தட் நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் கிளைம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இந்த டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எந்த கம்பெனி ஓரளவுக்கு நான் என்னோட அது பர்சனல் பைஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் கிளைமும் ஒழுங்காக கிடைக்குது ஸோ தட் இஸ் வாட் ஐ சஜஸ்ட் இன் மை கன்சல்டிங் செஷன் மேஜர் ஹெல்த் பேக் வந்து அடுத்தடுத்த கம்பெனி நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ திஸ் இஸ் ஹவு இட் கோஸ் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் வீடியோ டெஸ்ட் மெல் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அதான் அட்லீஸ்ட் ஹி ஹவ் அஸ் ஹாப்பி அவர் இந்த டெஸ்ட் மூலம் கொடுத்தது அவிஷ் சந்தோஷமான விஷயம் என்னன்னா கேஷ்லெஸ்ஸே கிடச்சது ஸோ நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் கன்சல்டிங் செஷன் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நான் இதை அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் கேஷ்லெஸ்ங்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க உரிமை இருக்கு உங்களுக்கு ஆனா அதுல நிறைய விஷயம் இருக்கும் ரீஇம்பெர்ஸ்மெண்ட் தான் உண்மைங்கிறது மனசுல வச்சுக்கோங்க அதாவது முன்படத்தை நீங்கள் செலுத்திட்டு அதுக்கப்புறம் அப்லோடு எல்லா டேட்டா ரிசிப்ட்ஸ் டிஸ்டார் மாதிரி அப்லோட் பண்ண அப்புறம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு வித்தின் ஒன் மந்த் ஆர் ஒன் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் செட்டில் பண்ணுவாங்க அதுதான் உண்மை அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றேன் கேஷ்லெஸ் கிடைக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அதில் காஸ்ட் ஆஃப் அட்மிஷன் பார்ப்பாங்க என்ன அதாவது ஒரு கிட்னி ஸ்டோன்னா ஒரு எழுதி கொடுத்துருப்பாங்க டாக்டர் இவருக்கு இந்த இஷ்யூ இருக்கு இதுக்காக அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காஸ் ஆஃப் அட்மிஷன்ல ஒரு கிளாரிட்டி இல்லைன்னாலும் கேஷ்லெஸ் கிடைக்காது ஓகேவா ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஹவர்ஸ்ல போயிட்டு இருப்பீங்க காலையில் மூணு மணி ஒரு எமர்ஜென்சியில் போயிருப்பீங்க இன்சூரன்ஸ் டீம் இல்லைம்பாங்க கேஷ் இவ்வளோ பே பண்ணுங்க அது ஒன்று இன்னொன்று இப்படியும் சொல்லலாம் ஹாஸ்பிட்டலோட எத்திக்ஸ் இருக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா தே நெவர் ப்ராசஸ் கேஷ்லெஸ் தி சேம் டே இப்போதைக்கு நீங்க ஒன் லேக் பே பண்ணுங்க பாங்கலோட எத்திக்ஸ் சரிங்களா இன்சூரன்ஸ் கம்பெனிலயும் சிச்சுவேஷன் இருக்கு எத்திக்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாம் பாஸ் த்ரூ தான் கேஷ்லெஸ் கிடைக்கணும் லக்கிலயும் இந்த கிளைண்ட்டுக்கு கேஷ்லெஸ் கிடைச்சிருக்கு அனதர் திங் ஐ வாண்ட் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் ஐ எம் நாட் ஐ ஹோப் ஐ எம் நாட் ராங் இவர் வந்து டூ இயர் முடியலன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பேசலை ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்துட்டு மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு வந்து கிளைம் கிடைக்காதுங்க மோட்டார் ஆக்சிடென்ட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு எதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு எனக்கு ரேண்டமாக கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி என்ன சொல்கிறது குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு க்ளக்சிடண்ட் ஆகிடுச்சு கிளைம் கிடைக்குமான்னுட்டு நைன்ட்டி பர்சன்ட் கிடைக்குங்க பட் என்ன ஏன் கேட்குறீங்கன்னு தெரியல யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க நான் பட் லக்கிலி இவருக்கு என்னென்னா அது ஒரு எமர்ஜென்சியாக பார்த்துட்டாங்க அவரோட சுச்சுவேஷனாக அதனால் இவருக்கு கிளைம் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்துட்டு ஃபீவருக்கு அட்மிஷன் போட்டால் கிளைம் கிடைக்கும் அதில் ஒரு டிப்ஸ் உடனே கேட்டுக்கோங்க அந்த காசு ஆஃப் அட்மிஷன் வந்து அப்சர்வேஷன்லாம் எழுதக்கூடாது உண்மையாகவே இந்த ஃபீவர் வந்து இதுக்கு கார் இதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைங்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும் இந்த டாக்டர் இல்லாட்டி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபீவருக்கு அட்மிஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு டூ இயரில் க்ளைமை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று கேஷ்லஸ் கிடச்சது இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டு டூ இயர்ல்குள்ளேயே கிடச்சதுன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் ஐம் நாட் ராங் ஸோ இது ரெண்டுமே வாஸ் ஹாப்பி எனவே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணாலும் மெசேஜ் பண்ணுங்க இந்த நம்பரை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன் எனிவே நான் இன்ட்ரோ வீடியோவில் நம்பரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் மற்ற இன்சைட் இருக்கிற வீடியோவில் நம்பர் இருக்கட்டும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிறேன் இன்றைக்கி கன்சல்ட்டிங் பண்ணவங்களே நம்பரை போய் ஏன் வெப்சைட்டில் தேடி வைக்கிறீங்கன்னு நாங்கள் என்னென்னா ரேண்டம் கால் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நான் யார் இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதையே நம்ம வந்து போய் ஒரு சில திணிச்சிடக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் கன்சல்ட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க ஒரு வாரம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவேன் ஒரு சில பேர் கால் பண்ணி ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக என் மேல் கூட கன்சல்டிங் பண்ணுறாங்க ஆனால் நாலு பேர் ரேண்டமாக கால் பண்ணி தி ஆர் ட்ரைங் டு ஆட் மோர் கிரெடிபிலிட்டி டு மை செல்ஃப் நான் வந்து என்னோட கன்சல்ட்டிங் சர்வீசஸையும் விற்கிறது விற்கிறது தப்புன்னு நினைப்பேன் நான் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் கால் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என் மேலே இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்ன்னு வரணும் அது நேச்சுரலாக வரணும் நானாக அது எப்படி நீங்கள் என்ன கால் பண்ணி எப்படி வர வைக்கிறது அது கிடையாது தான் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட் போய் பாருங்கள் என்னென்ன ப்ராசஸ்னால் போட்டிருக்குறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் ஜிபே நம்பர் தரேன் பே பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க ஐ பி யூனோ யூ உங்கள் ப்ராசஸ் என்னவோ நீங்கள் அதை பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு என்னென்னா ஈவன் இஃப் ஐ ஏர்ன் லிட்டில் மணி மற்றவங்க வந்து என் மேலே நம்பிக்கை இருந்தால் அவங்க பேசட்டும் இல்லாட்டி எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டுன்னு நான் நினைப்பேன் ஸோ தட் இஸ் ஹவு ஐ ஆம் டூயிங் இட் தேங்க் யூ ஸோ மச் பட் ஐ இல் பி வெரி ஹாப்பி இனிமேல் வர கிளையண்டாவது எனக்கு ஒரு வீடியோ டெஸ்ட் பண்ணியில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் பட் இடையே ப்ரைவசி எல்லோரும் பார்ப்பாங்க அவங்க கம்ஃபர்ட் லெவல் பார்ப்பாங்க அதனால் அதை நம்ம எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் இவர் எழுதிருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க குட் லக் டியூ